குருவே சரணம். ஸ்ரீ நற்பே ஜோதிடமையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் பார்ப்பது தை அமாவாசையும் அன்னை அபிராமி அருளும் அப்படிங்கிற தலைப்பை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அதிகாலை 4:25 மணிக்கு அமாவாசை திதி துவங்கி ஜனவரி 22ஆம் தேதி அதிகாலை 3:20 மணி வரை உள்ளது. அமாவாசை திதியானது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையிலேயே துவங்கிறதுனால சனிக்கிழமை காலையில் புனித நீராடி பிதுர்காரியங்களை செய்யணும். இந்த ஆண்டு பிற திதிகளில் இறந்த முன்னோர்களின் விடுபட்ட திதியையும் இந்த தை அமாவாசை அன்னைக்கே நாம் வந்து அந்த காரியத்தை சமன் செய்யலாம். நாம் செய்ய மறந்த முன்னோர்களுடைய திதியை இந்த மாதம் தை அமாவாசையில் அந்த காரியத்தை செஞ்சு அதை வந்து நம்ம சமன் செய்யலாம். நம்முடைய முன்னோர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் நமக்கும் நமது சந்ததியினருக்கும் பல அசுப பலன்களை தருவதை போல முன்னோர்கள் இறந்த திதி அன்று ஆண்டுதோறும் உங்களின் முன்னோர்களை பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலையும் சரி அவங்களுக்கு உரிய முன்னோர் சிராதத்தை செய்யணும். கண்டிப்பாக ஆண்டுதோறும் அவர்களுக்கு உரிய உணவை வந்து நாம் அளிக்காமல் இறந்த முன்னோர்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்கன்னா திருமண தடை, தொழில் தடை அல்லது வேலையின்மை, குழந்த பாகிய தடை, நீங்கா வறுமை, அகால மரணம், எண்ணிய காரியம் நிறைவேறாதது போன்ற அசுப பலன்களை தருது. இறந்த தேதி அன்னைக்கு சிரார்த்தம் கொடுக்க இயலாதவங்க ஆடி, புரட்டாசி, தை மாதங்களில் வரும் அமாவாசையில் வந்து ஏதேனும் ஒரு அமாவாசையில் சிரார்த்தம் செய்கிறது ரொம்ப நல்லது. தாய் தந்தையை குறிக்கும் கிரகங்கள் சந்திரன், சூரியன், அந்த இரண்டு கிரகங்களும் இணைஞ்ச நாளே தான் பார்த்திங்கன்னா அமாவாசை. ராகு வந்து பாட்டனாரையும் கேது வந்து பாட்டியும் குறிக்கும் கிரகம். பிறந்த ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது முன்னோர்களை குறிக்கக்கூடிய பாவம் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் அல்லது 9ஆம் பாவம். இந்த பாவங்களில் வந்து பாவகிரகங்கள் இருப்பது, 5 அல்லது 9ஆம் இடத்து அதிபதியுடன் பாவகிரகங்கள் இணைந்திருப்பது, 5 அல்லது 9ஆம் அதிபதி நேசம் அடைவது, 5 அல்லது 9ஆம் அதிபதி வந்து அஸ்தமன் அடைகிறது, 5 அல்லது 9ஆம் அதிபதி லக்னத்திற்கு 6, 8, 12 மறைவது, சூரியன் சந்திரன் உடன் ராகு அல்லது கேது இணைவது போன்ற காரணங்களால் சில விதிவிதிகளுக்கு உட்பட்டு அசுவ பலன்களை தருது. அகால மரணம் அடைஞ்சவங்களுக்கு திலகோமம் ராமேஸ்வரத்தில் செஞ்சு அவர்களை வந்து சாந்தி செய்து நற்பலனை பெறலாம். நதிக்கரையிலும் கடற்கரையிலையும் மூத்தோர் காரியங்களை செஞ்சு முழுக்கு செய்வது சிறப்பு. இயலாதவங்க அவர்களின் இல்லத்திலும் செய்யலாம். திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா மூத்தோர் கடன் பற்றி திருக்குறளை தெளிவாக தெரிவிச்சிருக்கார். அதே போலவே காஞ்சி பெரியவா வந்து வாழ்வில் முன்னேற மூத்தோர் கடனும் குலதெய்வ வழிபாடும் 2 கண்கள் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கார். மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினச்சி வீட்டில் கோலமிடாமல் வழிபாடு செய்யணும். சாமி படத்தோட இறந்தவர்கள் முன்னோர்கள் படங்களை வச்சு வழிபடக்கூடாது. திருக்கடையூரில் அபிராமி பற்றுக்காக அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றிய நிகழ்வும் தை அமாவாசை அன்னைக்கு தான் நிகழ்ந்தது. பிதுர்காரியத்தை செய்யாமல் விட்ட அனைவரும் வரக்கூடிய தை அமாவாசை அன்னைக்கு அந்த தினத்தில் பிதுர் சிதார்த்தம் செஞ்சு வாழ்வில் முன்னேற்றம் பெறலாம். அமாவாசையை பௌர்ணமியாக ஒளிர செஞ்சது பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அபிராமி அம்மன் தான். சக்திமிகு அபிராமி அந்தாதி கவசம் தோன்றிய நிகழ்வும் மகானின் ஜாதகமும் எப்படி இருக்குன்னு பதிவில் பார்க்கலாம். சுபத்துவம் பெற்ற கேது, சனி, குரு கிரகங்களின் தொடர்பு பெற்று அவை லக்னம் அல்லது ராசி தொடர்பு பெற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்கும் நபர் முழுமையான இறையருள் பெற்ற மகானாக விளங்குவாங்க. திருவையாறு தியாகராஜர் வாழ்ந்த காலத்தில் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுப்பிரமணிய பட்டர் என்பவர் பார்த்தீங்கன்னா அபிராமி அம்மனை எப்போதும் நினைச்சு தியானத்திலிருந்து பல்வேறு பாடல்களை பாடி வெளிப்பார்வைக்கு ஒரு பித்தனை போல வாழ்ந்து வந்தார். அவரின் பக்தியும் அவர் பாடிய பாடல்களை உலகறிய திருவுள்ளம் கொண்ட அம்பிகை தை அமாவாசை தினத்தன்று பார்த்தீங்கன்னா அப்போது தஞ்சாவூர் ஆட்சி புரிந்த சரபோஜி மன்னர் திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வருகை புரிந்தார். அவரை கவனிக்காம தியானத்தில் இருந்த பட்டர் மன்னர் பார்த்தீங்கன்னா தியானத்தில் இருந்த தன்னை கவனிக்காமல் தியானத்தில் இருக்க இவர் யாரு அப்படின்னு கேட்கும் போது அவ்வூரை சேர்ந்த பட்டரை பிடிக்காத நபர்கள் அவரை வந்து ஒரு மனநோயாளி
அவர் கோயில் வந்து பூஜைக்கு இடையூறு செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னரோட தெரிவிக்கிறாங்க, மன்னர்கிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க. மன்னர் வந்து இவரை சோதிக்க விரும்பி இன்று என்ன திதி அப்படின்ட்டு பட்டர்கிட்ட கேட்குறாரு. அவர் வந்து தன்னை மறந்த நிலையில் அம்பிகையின் முகத்தை பார்த்து பௌர்ணமி நிலவாக எண்ணி தியானத்தில் இருந்த பட்டர் மன்னனோட பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொல்ல கோபம் கொண்ட மன்னர் இன்று வந்து முழு நிலவு வரலினா உனக்கு மரண தண்டனை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தியானம் கலைந்த பட்டர் வந்து மன்னன் வந்ததையும் அவர் தான் வந்து அமாவாசை திதியை வந்து பௌர்ணமி திதி அப்படின்னு மாற்றி சொன்னதை எண்ணி பதற்றம் அடைஞ்சு மன்னன் வந்து மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி தானே தீக்குழி மன்னன் மரண தண்டனை அளிக்கும் முன் தானே தீக்குழியில் உயிரை மாக்கி எண்ணி 100 கயிற்றால் உரி அமைத்து அதன் கீழே நெருப்பிட்டு உரி அமர்ந்து அபிராமி அம்மனை போற்றி பாடல்கள் பாடுறார். ஒரு பாடல் முடிந்ததும் ஒரு கயிறு வெட்டப்பட்டு 100 பாடல்கள் முடிந்ததும் அனைத்து கயிறும் வெட்டப்பட்டு கீழிருக்கும் தீக்குழியில் உயிரை மாய்க்க திட்டமிட்டுட்டார் பட்டர். இவர் வந்து 79வது பாடல் பாடும்போது பட்டருக்கு அம்மனின் தரிசனம் கிடைக்கிறது. அம்மன் வந்து 100 பாடல்களையும் பாடி முடிக்க உத்தரவிட்டு தனது காது தோட்ட விண்ணில் வீசி வீசுகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1000 நிலவா விண்ணில் வந்து பிரகாசித்தது. பூம்புகாரில் இருந்த மன்னன் வந்து இரவில் வந்து விண்ணில் ஏற்பட்ட பிரகாசத்தை கண்டு வியந்து பட்டருக்கு வந்து பல்வேறு சன்மானங்கிறது வழங்குறாரு. அது முதல் வந்து சுப்பிரமணியன் என்று அழைக்கப்பட்ட பட்டர் வந்து அபிராமி பட்டர் என்று அழைக்கப்படுறாரு. அப்போது பாடப்பட்ட 100 பாடல்களும் அபிராமி அந்தாதி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்தாதி என்றால் பார்த்தீங்கன்னா அந்தம் பிளஸ் ஆதி, அதாவது முடிவு பிளஸ் தொடக்கம் அப்படின்ட்டு பொருள். ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் உள்ள வரி அடுத்த பாடலின் தொடக்கமாக வரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இன்னல்களை தீர்க்க வல்லது. கல்வி, செல்வம், நோய் தீர என்று மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அருளக்கூடிய அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாராயணம் செய்யுங்க, வாழ்வில் வளம் பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நற்பவி, நற்பவி, நற்பவி.